பிஸ்னஸ் டிப்ஸ் தமிழுக்கு வந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி டீ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ் நார்மலாக நம்ம குடிக்கிற டீக்கும் இந்த டீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த டீ செய்கிற முறையே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்புறம் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்க்னு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் நம்ம எந்த இடத்த சூஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ரௌடாக இருக்க இடத்த சூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை எய்ன் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா டீ இலை லெமன் இலை அப்புறம் புதினா இலை அப்புறம் நார்மலாக நம்ம டீக்கு யூஸ் பண்ணுற பால் தண்ணீர் சர்க்கரை இது இருந்தாலே போதும் நான் சொன்ன இந்த ஆறு பொருட்களையும் வச்சு கரெக்டாக ப்ரொசீஜர் மூலயமா ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான டீயை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து தர முடியும் கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எய்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரி நம்ம இப்போ எப்படி இந்த டீயை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நார்மலாக போடுற டீ எப்படி போடுவோமோ அதே ஃபார்மேட் தான் பட் அது கொதிச்சிட்ருக்கும் போது லெமன் ஏலையும் புதினா இலையும் வந்து போட்டு நல்லா கொதிக்க விடணும் அது ஒரு உங்களுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டு தரும் சூப்பர் ஸ்மெல் தரும் இந்த மாதிரி கொதிக்க விட்ட டீயை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அடுப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த அடுப்புக்குள்ளே வந்து இப்போ நம்ம அதை குட்டி குட்டி பானையாக வச்சுருக்கோம்ல அதை வந்து அதை போட்டு நல்லா ஹீட் பண்ணணும் அந்த கறிக்கட்டையில் வந்து நல்லா ஹீட் பண்ணணும் இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பானையை எடுத்து அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த டீயை ஓ கொதித்து அப்படியே மேலே வரும் அந்த மண்பானையோட வாசமோ அந்த டீயோட புதினா இலையோட லெமனோட சேர்ந்த வாசம் எவ்வளோ டேஸ்ட் தரும் அப்படி ஒரு டேஸ்ட் தரும் இது நல்லா கொதி அந்த பானையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அந்த டீயை வந்து நீங்கள் நார்மல் கிளாஸில் ஊற்றி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி டீயை வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு வச்சு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பத்து ரூபாலேருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும் வச்சு விற்கலாம் இந்த பிஸ்னஸில் எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு டீ பிஸ்னஸை தவிர எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலையே ஒரு டீக்கு இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் மூணு ரூபான்னு நிற்குதுன்னா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது லிட்டர் ஓட்டுனீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இது செலவு போக ஆயிரத்தி ஐநூறுரூவா கையில் நிற்க ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸில் கஸ்டமரை பிடிக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து டீ போடலாம் அப்படியே ஈவினிங் டைம் எதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் போட்டிங்கன்னா அதுவும் செம்ம பீக்கில் போச்சுன்னா அப்போயும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க அதுவும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து க்ரௌடு எவ்வளோ ஏரியாவில் இருக்க முக்கியமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸை வந்து உங்களுக்கு இதில் உயர்த்தி கொடுக்கும் இப்போ உங்களுக்கு க்ரௌடு வராங்களா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் இன்னும் பிரைஸை வந்து ஏற்றி வைக்கலாம் அவங்களுக்கு டீயோட விலையை அப்போ உங்களுக்கு என்ன இன்னும் லாபம் கட்டிகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு டேஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாங்க தான் செய்வாங்க இவ்வளோ விலை அப்படின்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஸோ குவாலிட்டியும் டேஸ்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேறக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாதம் கரெக்டாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் ரூபாய்க்கும் சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த பிஸ்னஸ் வந்து என் நண்பர் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து அவர் மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அந்த கணக்கு முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து இது இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதே முறையில் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் உங்கள் ஊரில் போட்டு நீங்களும் முன்னேறுங்க இதில் ஏதாவது ப்ராடக்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு லிங்க்கு எல்லாமே நான் கீழே தரேன் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் பாய்